ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க மன்னி சதீக். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பதிவு வந்துட்டு ஒரு புறம்போக்கு பன்னாடா பரதேசி இன்னும் நிறையா திட்டலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிபி வந்த டிடிஎஃப் வாசனுங்கிற ஒரு புறம்போக்குக்கு தான் இந்த பதிவு. அவன் மனசுக்குள்ளே பூந்து அவன்கிட்ட எவனோ வந்து அவன் அப்படியே பெரிய ஒரு இந்த போஸ்டிங்கில் வச்சிருக்க மாதிரி அப்படியே வந்து பில்டப் விட்டு இவனை தூக்கி வச்சிட்டாங்கன்னு இவனா வந்து ஏற்படுத்திக்கிட்டு இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கான் ஒரு ஒரு தருதல். அது பேசுறத ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இவன் பேசுறது ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்பளை மாதிரி பேசுறானா? இருங்க, எப்படி பேசுவான்ட்டு நான் பேசி காமிக்கிறேன். என்ன ஏன் இப்படி பண்றீங்க? நான் எதுக்கு இப்படி வந்து நான் வந்து இது பண்றேன்? நான் ஹெல்மெட் போட்டு தானே ஓட்டுறேன். ஒரு கார் ஓட்டுறது தப்பா? நான் வந்து இப்படியெல்லாம் பண்ணல. ஏன் என்னையே குறி வைக்கிறீங்க? ஏன் ஏன் இப்படி பேசக்கூடிய ஒரு புறம்போக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல, வேற மாதிரி தான் சொல்லணும், அது உங்களுக்கு தெரியும். சரியா, இந்த புறம்போக்குனாயே நிறைய மீடியாக்கள்ல என்னத்துக்கு சம்பந்தம் இல்லாமல், ஏன்னா எத்தனையோ பேர் இன்னும் டேலண்டாக இருக்கக்கூடிய பர்சன்லாம் வந்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். நிறைய பேர் இன்னும் வந்து உதவிக்காக இருக்காங்க, நிறைய திறமைகள் இருக்குது, டேலண்ட் உள்ள பர்சனை போடுங்கிறானா இவன். என்னத்துக்குமே எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை அப்படிப்பட்ட ஒருத்தனை வந்துட்டு நீங்கள் வந்து என்னடா இது, இது உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக இது கிடைச்சிருக்கு. வேறு நிறைய கண்டென்ட் இருக்குடா, போய் அதை பாருங்கள். மீடியாக்காரங்களாம் கல்வி உங்கள் இதுலேயே கல்வி கல்வி ஊற்றுறாங்க. நிறையா பேர் இவனுக்கு வைத்தறிஞ்சு வைத்தறிஞ்சு ஊர் சாபம் ஒரு நாள் பழிக்கும். அந்த மாதிரி இந்த டிடிஎஃப் வாசனுங்கிற ஒரு புறம்போக்கு அவனை எவ்வளோ வந்து கேவலமாக பேசணுமோ அவ்வளோ கேவலமாக பேசும். ஆனால் அதையும் மீறிக்கிட்டு என்ன பேசுகிறவங்க பேசட்டும், நான் இப்படித்தான் இருப்பேன் ஆ அப்படிங்கிற ஒரு அந்த புறம்போக்கு தான். அப்புறம் வந்து இதில் வந்து பெரிய புட்டிங்கி மாதிரி பச்சை குத்திட்டாரான் இவர் முதுவில். இவர் முதுகு வந்துட்டு பெரிய ஒரு கல்வெட்டு தூணு பாரு மூஞ்சி, உடம்புல ஒன்றுமே இல்லை. உடம்ப பின்னாடி வந்துட்டு அது காமிச்சிட்டு எத்தனையோ மணி நேரம் வந்துட்டு இது பெரிய சாதனை படிச்சிட்டாரு. ஊரில் உள்ளவனுடைய போட்டோலாம் போட்டுட்டு, ஏன்டா வெக்கங்கிட்ட புறம்போக்கு நாய, உங்கள் அம்மா போட்டாவை போடலாம், இல்லை உங்கள் ஒப்பையும் போட்டாவை போடலாம், இல்லை உனக்கு வரப்போகிற பொண்டாட்டி போட்டாவை போடலாம், இல்லை உனக்கு இருக்கக்கூடிய உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் போட்டாவை போடலாம். இதே ஊரில் உள்ள போட்டலாம் பெரிய சாதனை படித்தான். இதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. கேவலங்கட்ட ஜென்மங்களாக இருக்கக்கூடிய இந்த டிடிஎஃப் வாசனுடைய இவன் கூட சேர்ந்தவன் தெரியும், காரிக்கிட்டு துப்பணும் போல இருக்கு. ஏன் அந்த இடம் மட்டும் முதுகு மட்டுமா வைக்கி, கீழெல்லாம் இடம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்காங்கடா உனக்கு, உன்னை சூத்த பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே அவனுங்கெல்லாம் பின்னாடி, இன்னும் காலு முன்னாடி முன்னாடி பக்கம் அதுக்கே வந்து கமாண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நெஞ்சு இன்னும் தலை இல்லை மூஞ்சில எல்லாம் அழகா நீ வந்து டேட்டா கூட்டிட்டு சூப்பரா போகலாம். சரியா, பைத்தியம் உங்களுக்கு கம்நாட்டி பயல. இதுல வேற தமிழ்நாடு காவல்துறைக்கு நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு இவனால இவன் வந்து பொதுமக்களுக்கு இடையூறாகவும் இருக்கான், ரெண்டாவது வந்துட்டு இந்த வயசு பசங்களுக்கு எடுக்கிற மாதிரியான விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மீடியாக்கள் மூலியமா போலீஸை வந்துட்டு இலக்காரமா பேசுற விஷயங்களும் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதனால தமிழ்நாடு காவல்துறை கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு, நாங்கெல்லாம் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நிறைய பேர் பண்ணிருக்காங்க, இவன் வந்து கண்டிப்பா வந்துட்டு போயிட்டு உள்ள வந்துட்டு இவன் வந்துட்டு காசு உள்ள திமிர்ல இவன் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்துட்டு ஆணவம் ஒரு நாள் அழியும். சரியா, அந்த ஆணவத்தினாலேயே இவன் அழிய போறது உறுதி. மக்களுடைய சாபம் நிறைய வந்துகிட்டு இருக்கு, அதனாலேயே இவனுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்க போகுது. அதே மாதிரி மீடியாக்கள் சொல்ற நல்ல விஷயங்களை எடுத்து போடுங்க. இந்த மாதிரி தருதலைங்களை, இந்த மாதிரி வந்து இந்த சூத்துல டேட்டா கூட்டுறேன், குஞ்சில டேட்டா கூட்டுறன்ற இவனுங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவனை மாதிரி ஆடுங்களை எல்லாம் தயவு செய்து, என்னத்த சொல்றது, அது மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த வந்து நிறைய பேர் டேலண்டா உள்ள பசங்களை நீங்க இது பண்ணுங்க, அதுதான் நான் சொல்றேன் மீடியாக்களுக்கு. அதே மாதிரி காவல்துறை தயவு செஞ்சு இந்த புறம்போக்கு வந்து முத நாள் கார்ல எத்தனையோ தடவை உள்ள போயிட்டு வர்றானா பெரிய அவனுக்கு பெரிய இது மாதிரி. ஊர்ல எத்தனையோ பேர் இன்னும் டேலண்டா சுத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு ஒன்ன மாதிரி தருதல புறம்போக்கு பன்னாடைங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அது உன் சுத்தரானுங்க பாரு, உன் சுத்த பிடிச்சிட்டு அவனுங்க தான் நக்கணும் உன்ன கம்யூனிட்டி பேல. அது இல்லாம இவன் வந்து சத்தியமா சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ், இவன் ரொம்ப கேவலமான ஒரு பிறவிங்கிறது இவன் மட்டும்தான். நான் ஓப்பனா சொல்றேன், யூடியூபர்ல கேவலமான பிறவினா டிடிஎஃப் வாசனுங்கிற ஒரு புறம்போக்கு டிவி வந்த இந்த நாய் மட்டும்தான். தயவு இவன் காசுல ஆடுறான், இந்த யூடியூப்ல வர வருமானம் வந்து இவனுக்கு லட்சக்கணக்கில் வரதுல, எல்லாருக்குமே தான் இது இருக்கு, டேலண்ட் இருக்கு, எல்லாருமே தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்கள பத்தி எல்லாம் பேசல. இந்த மாதிரி புறம்போக்குகளுக்கு ஏன் நீங்க இது பண்றீங்க? இவன் என்ன பண்ணிட்டான், என்ன புட்டிங்கிட்டான் இவன், அதுதான் நான் கேட்கிறேன். அதனால தயவு செய்து இந்த மாதிரி ஆட்களை நீங்க வந்து வளர விட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளும் இளைஞர்களும் கெட்டு போறதுக்கு இந்த மாதிரி ஒரு தருதலையுடைய விஷயம் வந்து வரும், இவன் பண்ற விஷயத்த பார்த்து பார்த்து. அதனால காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கணும்ட்டு நீங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பீங்க, கண்டிப்பா இவன் வந்து ரொம்ப இலக்காரமா பேசிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாடு காவல்துறைய, கண்டிப்பா அதையும் பாருங்க. நடிகர்களோட இவன் ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கான் மாதிரி இவன் மனசுக்குள்ள புந்து என்னமோ சொல்லிட்டாங்க போட்டு இருக்கா, அதுவும் விஜயோட இந்த சிறப்பு இந்த சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஜய் ரசிகர்கள்லாம் என்னதான் பண்றீங்கன்னு தெரியல, நம்ம ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை பேசிட்டோம்னா உடனே பொங்கி எழுதுறீங்க. இவன் வந்து அவங்களோட ஈக்குவலா பேசிட்டு இருக்கான், அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து இந்த மாதிரி தருதலைங்களை கண்டிப்பா வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும்.
கண்டிப்பா வந்து இவனை மாதிரி அந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்துட்டு உள்ள விடக்கூடாது. சரியா பார்த்து கரெக்டா இருங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காகத்தான், ஏன்னா இந்த மாதிரி தருதலையும் வளராது. இதை பார்த்து பார்த்துட்டு உங்க பிள்ளைகளும் இந்த மாதிரி நம்ம செய்வோம், நம்மளும் செஞ்சா அப்படி இருக்கும், நம்மளும் செஞ்சா அப்படி இருக்கும் அப்படின்ட்டு இவனுங்களும் உள்ள வருவானுங்க. இந்த மாதிரி டிடிஎஃப் வாசன் மாதிரி உள்ளக்கூடிய இனிமேல் வரக்கூடாது. இந்த நாய்க்கு முதல்ல வந்து தக்க நடவடிக்கை காவல்துறையும் கொடுக்கணும், பொதுமக்களும் கொடுக்கணும். என்னமோ பெரிய இவர் வந்து தியாகம் பண்ணிட்டு இன்னைக்கு ஊருக்காக உழைச்சிட்டு இன்னைக்கு பெரிய பெரிய அவார்டு வாங்கிட்டு பெரிய திறமையில சாதிச்சாம ஒரு எளவுமே இல்லை. ஊரை போறானா கூட்டம் கூடுதான். இதுக்கு காவல்துறை கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு நடவடிக்கை எடுங்க. சைலேந்திர பாபு கண்டிப்பா இந்த மாதிரி ஆட்களால தான் இளைஞர்கள் கெட்டு போறாங்க. அந்த ஒரு விஷயத்துல ரிக்வஸ்டா நான் மட்டும் இல்ல, இது நிறைய பேருடைய ரிக்வஸ்ட். கண்டிப்பா வந்து இவன மாதிரி ஆட்களை வந்துட்டு நீங்க தக்க நடவடிக்கை நீங்க எடுக்கணும். அவனை உள்ள கூப்பிட்டு வெளியில விடுறதுனாலதான் இவன் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த தெனாவட்டுல அந்த தெனாவட்ட நீங்க வலிக்கு விழுந்தான் வலிக்கு விழுந்தவன அந்த மாதிரி இவனை ஒரு தடவை வலிக்கு விழுவீங்க அப்படிங்க, அப்பதான் உழுவணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் நான் வந்துட்டு என்னுடைய இதுக்காகன்னு சொல்லல. இவன் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு டேலண்டான ஒரு விஷயம் செஞ்சிருந்தா, இல்ல மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா, இல்ல எல்லாருமே தான் நானே வந்து கண்ணுக்கு தெரியாம நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், அது பண்றோம் இது பண்றோம், எல்லாரும் நிறைய பேர் பண்றாங்க. நார்மலா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கவங்க கூட யாராவது இப்போ பக்கத்துல இது அது பேர் என்ன சாப்பாடு இல்லாம இருந்தாக்க நம்ம சாப்பாடு வாங்கி கொடுப்போம், அது எல்லாரும் பண்ற வேலை. இவனை குறி வச்சு சொல்றாங்க, இவர் நல்லது பண்றாரு. டிடிவி என்ன மயிர நல்லது பண்ணான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா வந்து காரு, அதுவும் இல்லாமல் காருக்கு மேலே ஏறிக்கிட்டு போறது, பைக்ல போறது, இது பண்றது அது பண்றது, பெரிய புட்டிங்கி மாதிரி அதெல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் இவன் பண்றது எல்லாமே கல்ப நாடகம் என்னமோ சொல்லுவாங்க அதுக்கு. அதனால வந்துட்டு இவனை வந்துட்டு வளர்க்கக்கூடிய மீடியாக்கள் கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணுங்க, திருந்துங்க. நல்ல நல்ல டேலண்டட்னு பாவம் எங்கெங்கயோ இருக்காங்க, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு உங்க மீடியால போடுங்க. நானும் சப்போர்ட் பண்ணுவேன், மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தருதலைய முதுகுல பச்சைனா சூத்துல பச்சை குடிச்சா குஞ்சில பச்சை குத்துறவனை எல்லாம் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இதெல்லாம் கேவலமா இருக்கு. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. பை.